ஏய், யாரா நீங்க நடுரோட்ல போய் வீட்டை கட்டி வச்சிருக்கீங்க? ஒருவேளை இந்த இடத்தையும் ஃபிளாட் போட்டு வித்துட்டானுங்களோ? அட பாவீங்களா, இருங்க இந்த வீட்டுக்கிட்டே போய் பார்ப்போம். எவன்டா இது, வீட்டு வாசலே பாத்ரூம் வச்சு போர்டை மாட்டி வச்சிருக்கிறது, பைத்தியம் அங்கேயுமே. என்னடா இது, கார் எப்படி பார்க் பண்ணிருக்கானுங்க? ஒரு டிரைவருக்கு அர்ஜென்ட் போல இருக்கு, பாத்ரூம் பார்த்தோன்னு இறங்கி ஓடிட்டு இருக்கான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் பைக்கில் ஆர்ஜிஎஸ் டூவில் பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் ஏகப்பட்ட கோட்ஸை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே பார்த்தீங்கன்னா கோட்ஸ் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நம்மள இந்தியன் பைக் டிரைவிங்கில் ஒரு சிட்டியே வந்து உருவாக்க முடியுங்க. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே, அப்படிங்க அதில் பற்றி வீடியோ பண்ண போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நீங்கள் இன்றைக்கி தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம ரீ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் சொல்லிட்டு ஒன்று இருக்கா, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்ம ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கண்டிப்பாக பண்ணுங்க. இதுக்கு மேலே ஓவரா பேசி மொக்க போடாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே கைஸ், இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஎஸ் டூவில் ஏகப்பட்ட கோட்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் நான் வந்து பிரித்து கட்டுறேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கேட்டகரி. H1 சொல்கிற கோடு நீங்கள் வந்து ஆர்ஜிஎஸ் டூவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு வீடு பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகிடும். இன்னும் அப்புறம் வீட்டுக்குள்ளே போக முடியாது சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளே போக முடியாதுங்க. இந்த கேமில் உங்களுக்கு எந்த இடத்துல வேணாலும் சரி இந்த வீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா வர வச்சுக்கலாம். அதேமாதிரி H2 போட்டால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வீடு வரும். இந்தமாரி H1 to H10 இது பார்த்தீங்கன்னா ஹவுஸுக்கான கேட்டகரி. நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீட்டை வர வச்சிட்டோம், அடுத்து நம்ம வீட்டு H2 H3 சொல்லிட்டு எல்லா வீட்டையும் வர வைக்கலாம். நான் வர வைக்கிற இந்த வீட்டுங்களிலிருந்து உங்களுக்கு எந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு நிறையா கமெண்ட் செலவு பண்ணுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா H2ங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட பின்பக்கம். இந்த வீடு பொறுத்த வரைக்கும் நிறைய கெராஜ் தான் இருக்குது. அவள் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வீடோட பார்த்தீங்கன்னா சின்ன வீடு. அடுத்த கோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா H3 சொல்கிற கோடுக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து மூணு கெராஜ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து வீடு இருக்குது. அடுத்த கோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா H4. எனக்கு இடமோ H4 பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இந்த ஹோட்டல் மாதிரியே இருக்குது. H3 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைடு தான் வீடு இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்னு பெருசாக கெராஜ் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரே ஒருத்தர் என்னென்னா உள்ளெல்லாம் போக முடியலங்க, அதுதாங்க கடுப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா H6 பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங்கில் இருக்கிறத மேலே மட்டும் போனதுட்டு பாதிலே கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அடுத்த கோடு பொறுத்த வரைக்கும் H7. இப்போ என்னடா இது, கார் கார் தெரிச்சுட்டான். H7 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு டம்மா துண்டு கிடக்குது. அப்புறம் சாரி H8 நம்ம வேறு பார்த்தீங்கன்னா எஸ் அமையினே போயிட்டோம். ஸோ H8 பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தாங்க, பக்கத்தில் பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே இருக்கிறத மட்டும் தட்டிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டானுங்க. அப்புறமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா H9 H10. இப்போ நம்ம வந்து H9 கோடு போட்டு எந்த வீடு வரும் சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் ஒன்றும் வீடியோக்கு லைக் கொடுக்காம பாருங்க, மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்கும் போது நமக்கு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். என்னடா இது, H9 பார்க்கறதுக்கு இது அம்மா துண்டு வந்திருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா H10. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா H10க்கான கோடு. இந்த வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் நவுத்த முடியுங்க. அது எப்படி ப்ரோ சாத்தியம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த கோடை பார்த்தீங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போயிட்டு அடுத்த கோடை பார்த்துடலாம். ஆர்ஜிஎஸ் டூவில் பார்த்தீங்கன்னா மோட் ஆன் சொல்லிட்டு இந்த ஒரு கோடை பார்த்தீங்கன்னா வந்து டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணால் என்ன ஆகும் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஆர்ஜிஎஸ் மோட் ஆன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்பேன் பண்ணியிருப்பீங்களா இந்த வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து மைண்ட் கிராஃப்டில் மூவ் பண்ணுற மாதிரி தான். ப்ரோ சூப்பராக இருக்கே ப்ரோ, இந்த வீட்டில் மூவ் பண்ண முடியுதா? அப்போ அங்கே இருக்கிற பில்டிங்லாம் மூவ் பண்ண முடியுமா சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வெல் நம்மளால் பார்த்தீங்கன்னா பில்டிங்கே மூவ் பண்ண முடியுங்க. கேமில் டிஃபால்ட்டாக இருக்கிற பில்டிங்லாம் மூவ் பண்ண முடியாது. நமக்கு பிடிச்ச பில்டிங்கை நம்மளால் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் பண்ணி மூவ் பண்ண முடியும். அது எப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சொல்கிறேன் ஏன் அவசரப்படுறீங்க? இங்கே பார்த்தீங்களா இந்த மொட்டை மனதை வச்சு நம்ம ஸ்பேன் பண்ண எல்லா வீட்டையும் பார்த்தீங்கன்னா கொண்டு போகலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்ட் யுவர் ஓன் சிட்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இந்த மோட் ஆஃப் பண்ண ரொம்பவே சிம்பிள், நம்ம மோட் ஆன் போட்டோம்ல அதேமாதிரி ஆர்ஜிஎஸ் டூவில் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மோட் ஆஃப்னு போட்டுருங்க. அப்படி மோட் ஆஃப் போட்டால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மோட் வந்து ஆஃப் ஆகிடும். நான் பிசியில் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்கும், மொபைலில் ஓப்பனாக சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாகவே ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக போயிட்டு நெக்ஸ்ட் செட் ஆஃப் சீட் கோட்ஸ், அதுக்கப்புறம் பில்டிங்ஸ் எப்படி மூவ் பண்ணுறது சொல்லிட்டு பார்த்துலாம். அடுத்த செட் ஆஃப் சீட் கோட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா B1 to B10. பீனா ஒன்றும் இல்லை பில்டிங்கு. எப்படி நமக்கு H1 போட்டால் ஹவுஸ் வருதோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா B1 சொல்கிற கோடு போட்டால் கேமுக்குள்ள இருக்க என்ன ஒரு பில்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வரும். அதேமாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா B2 B3 B4 சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போடுவே போகலாம். ஆனால் இந்த B1 B2 B3 B4லாம் பார்க்குறதுக்கு என்னமோ ஃப்ளாட் நம்பர் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பில்டிங் 3. இது நம்ம பக்கத்தில் இருக்க பில்டிங் மாதிரியே தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா பில்டிங் 4 வர வச்சிடலாம். ஸோ இதெல்லாம் பில்டிங் 4. நம்ம அடிக்கடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் மேலே தான் நம்ம வந்து ஏறுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பில்டிங் 5 வர வச்சிடும். B5 போட்டால் இந்த பில்டிங்கு ஊருக்குள்ளே இருக்கிற எதனாவது ஒரு 10 பில்டிங் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வருவாங்க. அதேமாதிரி நம்மளால் அந்த ஆர்ஜிஎஸ் டூவில் மோடான் சொல்கிற கோட் போடுறது மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேன் பண்ணுறோம்ல இந்த 10 பில்டிங்ஸையும் நம்மளால் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண முடியும். நமக்கு பிடிச்ச பில்டிங் கொண்டு போய் பிடிச்ச வீட்டு பக்கத்தில் வச்சுக்கலாம், பிடிச்ச வீடு திரும்பி பார்த்தா பில்டிங் பக்கத்தில் வச்சு என்ன பண்ணலாம். பட் கேமில் டிஃபால்ட்டாக இருக்கிற பில்டிங்கை பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து மூவ் பண்ண முடியாது.
பெரிய விஷயம். ஸோ பி நைனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பில்டிங்கு, லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட் B10. ஸோ அவ்வளோதாங்க, இதாங்க பில்டிங்கான கோடு. நீங்கள் அந்த மோட் ஆன் சொல்கிற அந்த ஒரு கோடை போட்டு பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் ப்ளஸ் ஹவுஸியை பற்றி நான் ஒத்துக்கலாம். H1 to H10, B1 to B10. இப்போ நம்ம போயிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செட் ஆஃப் சீட் கோட்ஸ் பார்த்தீங்களா. ஓகே கைஸ், அடுத்த செட் ஆஃப் சீட் கோட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து ப்ராப்ஸ்ன்னு சொல்லுவோம், P1 to P10. ப்ராப்ஸ்னால் என்ன ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கேமுக்குள்ளே இருக்கிற டிஃபால்ட் ஆப்ஜெக்ட்ஸுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கரண்ட் கம்போ இருக்குல்ல, கரண்ட் கம்போ, பேரிகேடு, அந்த டிராஃபிக் முக்கோணம், இதெல்லாம் தான். ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ஸ் சொல்லுவாங்க கேமுக்குள்ளே. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா P1, P2, P3, P4, P5 சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா P10 வரைக்கும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அப்படி போகிறது மூலியம் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே இருக்கிற 10 ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா குப்பத்தொட்டி. அடுத்தது P6 பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜீப்ரா கிராசிங் சிம்பிள் பார்த்தீங்கன்னா வருது. P7 என்ன வருது, ஓ இது வந்து பயோடிகிரேடபிள் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் இது. அப்புறம் P8 என்னடா வருது நமக்கு, இருங்க டிக்கு பண்ணி பார்ப்போம். P8 பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின் பார்த்தீங்கன்னா வருச்சு, வாயில் ரெட்டர் ரோலிங் ஆகுது. வீடியோக்கு நிறைய பேர் லைக் கொடுக்காம பார்க்குறேன், நிறைய வாயில் ரெட்டர் ரோலிங் ஆகுது, லைக் கொடுக்காதுங்க, மறக்காமச்சு லைக் மோட போட்டு கண்டிப்பாக பண்ணுங்க. அப்புறம் P9 P10 பார்த்தீங்கன்னா கரண்ட் அபா வருது. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா கேமில் இருக்க ப்ராப்ஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ், நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். P1 to P10. இப்போ நம்ம போயிட்டு நெக்ஸ்ட் செட் ஆஃப் கோட்ஸை பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 3 சம்மந்தப்பட்டதுக்கு. நம்ம கேமுக்குள்ள பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 விதமான மரம் இருக்கா. ஸோ T1 to T6, அதாவது பார்த்தீங்கன்னா T1, T2, T3, T4, T5, T6 சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு கோட்ஸ் யூஸ் பண்ணுறது மூலியமாக 6 விதமான மரத்தை நீங்கள் வந்து ஸ்பேன் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேசிக்கிற 3 வந்து ஸ்பேன் பண்ணிட்டோம். அடுத்தது T4 என்ன மரம் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா T4. அடுத்தது பார்த்தீங்கன்னா T5, நம்ம வர பார்த்தீங்கன்னா பிசி கீபோர்டில் வந்து எஸ்ஸை பக்கத்தில் அமைச்சிடறோம். T5, ஸோ 5 விதமான மரம் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் பண்ணி வச்சிருங்க. T6 போட்டு பார்த்துலாம். அப்புறமா T6 போட்டாச்சு. ஸோ இவ்வளோதாங்க, இந்த 6 மரம் தான் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே இருக்குது. அது 6 நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பேன் பண்ணியாச்சு. இதுக்கான RGS கோடு பொறுத்த வரைக்கும் T1 to T6. அந்த மோடான்னு சொல்கிற கோடு மூலியமாக பார்த்தீங்கன்னா மரங்களே உங்களால் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம போய்ட்டு நெக்ஸ்ட் கோட்ஸை பார்த்துடலாம். அடுத்த கோட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டெய்னரை பொறுத்ததுங்க. கண்டெய்னர் பொறுத்த வரைக்கும் C1 to C5. ஸோ C1 நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிவப்பு கலர் கண்டெய்னர் வரும். அதுக்கப்புறமா C2 சொல்லிட்டு இன்னொரு கோடு போட்டால் பார்த்தீங்கன்னா நீல கலர் வரும். அப்புறமா C3, C4, C5 சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 விதமான கண்டெய்னர் கொண்டு வரலாம். எதுக்காக அப்புறம் இந்தியன் பைக்கில் இந்த மாதிரி கொண்டு வராங்க சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வெளி இது பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட்டை பார்த்து காப்பி அடிக்கப்பட்ட கான்செப்ட்னு சொல்லாங்க. எப்படி நம்மளால் மைண்ட் கிராஃப்டில் வில்லேஜ் இதெல்லாம் கிரியேட் பண்ண முடியுமோ அதேமாரி இந்தியன் பைக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிட்டியை கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம கிரியேட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா நம்மளால் சேவ் கூட பண்ணிக்க முடியும். அது எப்படி நான் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மைண்ட் கிராஃப்ட்டை பார்த்து அடாப்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் இது சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 5 விதமான கண்டெய்னர் ஷீட் கோடு பொறுத்த வரைக்கும் C1 to C5 இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டு அப்டே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம். அடுத்த கோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செவ்ரை வர வைக்க போகிறோங்க. செவருக்கான கோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா W1, அப்புறமா W2 சொல்லிட்டு இன்னொரு கோடு பொறுத்த முடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு செவ் வரும். மொத்தமாக ரெண்டே செவ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க. நான் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இந்த செவத்து அப்படியே அலேக்காக நோக்கின்னு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல் இருக்குல்ல அங்கே வச்சு மூடி விட்றலாம். போலீஸ்காரங்களாம் உள்ளங்க வெளியே பூந்து வராங்களா இல்லையா சொல்லி பார்த்தா செக் பண்ணி பார்க்க போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா NPC ஏய் என்னடா இது, அந்த பொம்பளை உள்ளே பூந்து போச்சு, இனிமேல் போலீஸ்காரனா பூந்து போகணும், சரி வாங்க ட்ரை பண்ணி பார்த்துடலாம். வருது வேலைங்க வேலைங்க வெங்கை வெளியே வருது. அப்படியே அப்படியே மெதுவாக மெதுவாக அப்படியே ஒரு லாக்கிங்கை போட்டிடுவோம். இப்போ எங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து நிற்கிறானுங்களா இவங்களை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுவோம். போட்டு தள்ளினா பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் கேஸ் வரும். உள்ளேருந்து போலீஸ்கார வெளியே ஓடி வரான ஏன் சொல்லி செக் பண்ணி பார்த்தலாம். உனக்கண்டா மாப்பிள்ளை ரெஸ்ட் இன் பீஸ், சாவு என்னடா இது சாவ மாட்டேன்றா, டேய் செத்து தொடரா, எப்போ அவரோட போட்டு தெளிச்சு விட்டாய், ஓஹோஹா வெறி கொண்டு வங்கியா உள்ளேருந்து ஓடி வரானுங்களே, இது வேலைக்காகுது. இப்போ நம்ம போய்ட்டு நெக்ஸ்ட் செட் ஆஃப் கோட்ஸை ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அடுத்த கோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேம்புங்க. நம்ம பார்த்தீங்கன்னா RGS டூலில் ஜஸ்ட் R1 சொல்லி டைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேம்ப் வந்துடும். ரேம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ரேம்ப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த ரேம்ப்பை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரில, R2, R3 அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் R1 சொல்கிற இந்த ஒரு கோடு போட போய் ஒரு ரேம்ப் வந்துடும். பை தேவை இந்த ரேம்பை பற்றி நம்மளால் மூவ் பண்ண முடியும். இப்போது நம்ம ஸ்பேன் பண்ணியிருக்கோம் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேமுக்குள்ள அப்படியே சேவ் பண்ணி வைக்க முடியும். அது எப்படி ப்ரோ சாத்தியம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒன்னோட RGS டூலில் பார்த்தீங்கன்னா SD சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போடுங்க. போட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பண்ணியிருப்பீங்களா RGS டூலில், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டே சேவ் இருக்கும், இன்க்ளூடிங் இந்த மேப் இந்த ரேம்ப். இருங்க நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் அப்டே கட் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஸ்பேன் பண்ணல ரேம்ப், அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிது. ஸோ நீங்கள் வந்து இந்தமாரி சிட்டியை பில்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கோசம் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது டெலிட் பண்ணுற ஆப்ஷன் என்ன சொல்லிட்டு எனக்கு வந்து நிஜமாக தெரிலங்க. நானும் என்ன கோரில் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட் எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ உங்கள் யாருக்காவது இந்த சேவ் பண்ண ஃபைலை எப்படி டெலிட் பண்ண தெரிஞ்ச மாதிரி கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. நமக்கு தெரியல நம்ம என்ன பண்ணுறோம், கேம் அன்இன்ஸ்டால் பண்ணலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணலாம், அன்இன்ஸ்டால் பண்ணிங்களா சொல்லிட்டு. இப்போ நம்ம போயிட்டு கடைசி கடைசி கோடை பற்றி பார்த்துட்டு அதோட பற்றின வீடியோ வந்து என் பண்ணிங்களா, இதான் பார்த்தீங்கன்னா கடைசி கொடுங்க.
உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஜெட்டு சொல்கிற கோடு போட்டால் வானத்தில் வந்து ஜெட்டு பறக்க சொல்லிட்டு, அதேமாதிரி எலி சொல்கிற கோடு நீங்கள் போட்டிங்கன்னா ஒன்று வானத்தில் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் பறக்காங்க, பார்த்தீங்கன்னா பைப்பில் பறக்கிறான், ஹெச்இஎல்ஐ சொல்கிற கோடு போட்டால் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வானத்தில் பறக்கும். எங்க இன்னங்க ஹெலிகாப்டர் பறக்கிறதுங்க, பக்கத்தில் பாருங்கள் ரேம்பில் திட்டி அந்த லேம்பங்கனி எப்படி பறந்து போய் விடுறா சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக பண்ணி வீடியோ எனக்கு வந்துச்சுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நேற்றுலேருந்து ப்ரோ ஆர்ஜிஎஸ்டியில் அப்டேட் போடுங்க ப்ரோ போடுங்க ப்ரோ சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் எதுக்காக கொஞ்சம் டிலே பண்ணேன்னா கொஞ்சம் எல்லாத்தையும் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறா சொல்கிறா பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் பிரிச்சு மெதுவாக நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணாத கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருக்கிறேன், பிடிச்சிருந்தா சின்ன லைக் பண்ணி கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சின்ன ஷேர் தட்டி விட்டுருங்க. ஸோ இந்த நியூ அப்டேட் வச்சு என்ன மாதிரி கண்டென்ட் மேக் பண்ண உங்களுக்கு ஐடியா தான் மறக்காம செலவு பண்ணிடுங்க. நீங்கள் ஒன்று நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் பெல் ஐக்கன் ஒன்று இருக்கா, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்ம ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர், வரட்டா.